எது எது மேஜர் ரோலு, பிளான் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ஃபேன் வரணும், எங்கெங்கெல்லாம் லைட் வரணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி வச்சிடணும். இது இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும், எப்படி பிளெண்ட் பண்ணுறாங்க, என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன, எப்படி கட் பண்ணுறாங்க, எப்படி செக் பண்ணும் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மிரர் கிளாஸ் மோர் ஸ்பெஷல் சேனல். இதுதான் நம்ம சைட்டு. இந்த சைட்டில் எப்படி பைப்பை இன்ஸ்டால் பண்ணுறாங்க, இவர் தான் எலக்ட்ரீஷியன், எங்கெங்கே எந்தெந்த ப்ளக் பாயிண்ட் ஸ்விட்ச் வரணும், எந்த ஃபேன் வரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறவர் இவர் தான். இவர் ஃபஸ்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, எப்படின்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம். இதில் என்ன இம்பார்ட்டன்ஸு, எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்கும், இதில் நம்ம எவ்வளோ கம்மி பண்ணலாம் பட்ஜெட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு இந்த எலக்ட்ரிஷியன் ரோலும் மேஜர் ரோல் தான். ஃபஸ்ட்டு இந்த ப்ரீ பிளான் பண்ணுறது, அதாவது ரூஃப் கான்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து பைப்பை லே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னார், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து டேமேஜஸ் எதுவும் வராமல் ரிஸ்க்கை தடுக்கிறதுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டே நம்ம பைப் வச்சுட்டு இந்த மாதிரி பைப் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு மேலே கான்க்ரீட் போடும்போது உங்களுக்கு டேமேஜ் ஃபெயிலியர் ஆகாது அப்படின்னாரு. இந்த மாதிரி ஸ்பேசஸ் நம்ம வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரூஃப் கான்க்ரீட் போடும்போது நம்ம நடந்தாலும் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உடையாமல் பார்த்துக்கணும். உடஞ்சிருந்தால் அந்த ஸ்பேசஸை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போனா தான் நம்மளோட போடுற கான்க்ரீட் வந்து அந்த மேலே கிரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம பைப்பை லே பண்ண முடியும். நம்ம பைப்பு நல்லா பிராண்டடாக பார்த்து லே பண்ணணும். நாங்கள் வந்து யூனிப்ளாஸ்ட் அப்படிங்கிற பைப்பு தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் வந்து இன்ஜினியரிங்கிட்ட தான் விட்டுருந்தோம். இன்ஜினியரிங் பார்த்து செட் பண்ண எலக்ட்ரிஷியன் தான் இவங்க. இவங்க ப்ளம்பிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 55 ருபீஸ் வாங்குறாங்க. அதுலேயே அவங்க வந்து ஸ்பாட் லைட்டு, ஃபேனு, ஃபினோலெக்ஸில் போடுறாங்க, பைப் வந்து 25 mm போடுறாங்க, ஜங்ஷன் பாக்ஸ் வந்து 30 ருபீஸ் ஆகுது. எல்லாமே அவங்களே போட்டு கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஹோலாக கொடுக்கும்போது அவங்க ஒரு ரூமுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க, ஹாலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 ஹால்னால் 2 ஃபேனு, 5 ஸ்பாட் லைட்டு, ஒரு பெட்ரூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹூக்கு, ஒரு ஃபேனு, 2 லைட்டு அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதையும் மீறி நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்டால் மட்டும்தான் அதுக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரீ பிளான் பண்ணுறதுனால என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அடுத்து மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். யூனிப்ளாஸ்ட் அப்படிங்கிற மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். அது ஜங்ஷன் பாக்ஸும் அப்படி தான், ஹூக்கும் இப்போ வந்து அதுக்குள்ளாரே இன்பில்ட்டாக வந்துடுது. நம்ம வந்து ஃபேன் மாட்டுற மாதிரி இருந்தால் அந்த ஹூக்கில் போட்டுக்கலாம், இல்லைன்னா அந்த ஹூக்கை வந்து ஒரு ஸ்பாட் லைட்டாகவும் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பைப் உள்ளே சொருகிறதுக்காக அந்த இடத்த மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க குட்டியோண்டு. மேனுவலாக கட்டுக்கம்பி வச்சு மனுஷங்க பண்ணும்போது எங்கேயாவது 1-2 மிஸ் ஆகிருக்கும். அதை நாமளே டபுள் செக் பண்ணிக்கணும். டபுள் செக் பண்ணிவிட்டு எங்கேயாவது நம்மளது மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நாமளே சிரமம் பார்க்காம 2 கம்பி எடுத்து அவங்க எப்படி 2 முறுக்கு முறுக்கிறாங்களோ அந்த மாதிரி முறுக்கிட்டால் வேலை சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். இப்போ பைப் லே பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னா, பைப்ஸ் வேணும், பிவிசி பைப்ஸு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் கான்டெக்ட் பைப்ஸ் வேணும், பைப் பெண்டர் வேணும், கிளாம்ப் வேணும், கனெக்டர் வேணும், மெஷரிங் டேப்பு, மார்க்கரு எல்லாமே அவங்க எலக்ட்ரிஷியன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதாவது அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பைப் அடியில் விட்டு அதுக்கப்புறம் கட்டு கம்பி வச்சு முறுக்கிடணும். அந்த பிளாஸ் எங்கே ஜங்ஷன் பாக்ஸ் வருதோ ஃபஸ்ட்டு ஜங்ஷன் பாக்ஸை வச்சுட்டு அங்கேருந்து நம்ம பைப் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கணும். மேலால் போட்டுட்டு அதுக்கப்புறம் கம்பிக்குள்ளே உள்ளே விட்டு கனெக்ட் பண்ணிடணும். இப்போ அந்த பைப் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம், அது பைப் போட்டுறதுக்குனே ஒரு ஃபெவிகால் லிக்விட் மாதிரி இருக்குது, அந்த லிக்விட் வாங்கி பேஸ்ட் பண்ணி பெண்ட் பண்ணிக்கணும். நம்ம பெண்ட் பண்ணால் தான் கீழே எங்கேயாவது விட முடியும். நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த ரம்பத்தை வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே எல்லா இடத்துலையும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு லே அவுட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லே அவுட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஃபேனு லைட்டுக்கு மட்டும்தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் சுற்றியும் சன்ஷேட் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து லைட் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம்
போர்ட்டிக்கோ இருந்துச்சு அப்படின்னா போர்ட்டிக்கோ லே அவுட்டு, அப்புறம் காலிங் பெல்லுக்கு, அதுக்கப்புறம் அவங்களே வந்து டிவிடி பிளேயருக்கும் கேமரா யூனிட் மெயின் கனெக்ஷன்லேருந்து உள்ள பேனல் பாக்ஸ் கேமராக்கு அவங்களே கனெக்ஷன் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு நம்ம செக் மட்டும் பண்ணால் போதும். வயரிங் எங்கேருந்து எப்படி வருது அப்படின்னு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஸ்விட்சிங் இங்கே வைக்கணும், ஏன்னா அந்த பைப் எங்கே இறங்குதோ. இப்போ நம்ம சம்டைம்ஸ் கிச்சனுக்கு உள்ளே போகிறோம்னா உள்ளே போய் லைட்டு போடுற மாதிரி இருக்காது, வெளியிலேயே லைட்டு போட்டுட்டு அப்புறம்தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் கனெக்ஷன் முன்னாடியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வாஷிங் மிஷின் ப்ரொவிஷியன்சி, ஃப்ரிட்ஜு ப்ரொவிஷியன்சிக்கெலாம் வந்து அவங்க ஸ்விட்ச் பாக்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க, வால்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் பைப் போட்டதில் லே அவுட் பண்ணதை வச்சு உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நம்ம யூஸ் வந்து ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேமேஜை தடுக்கலாம், லாங் லைஃப் நம்மளுக்கு வரும். நம்ம வந்து பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி டீட்டெயில்டாக இது எதை பண்ண போகிறோம் அப்படின்னு செக் பிளான் பண்ணியிருக்கணும். எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுறது, ரூஃப் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி டபுள் செக் பண்ணிக்கணும், மெஷர்மெண்ட்ஸு, கனெக்ஷன்ஸு எல்லாமே அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணலாம். நம்ம வந்து இன்றைக்கி நிறையா எலக்ட்ரிஷியன் இருக்காங்க, நம்ம ரூஃப் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம எலக்ட்ரிஷியனை வச்சு செக் பண்ணும்போது இன்னும் நம்ம சேஃபாக இருக்கலாம், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எலக்ட்ரிஷியன் சம்மந்தமாக, பைப் லே பண்ணுற ஒர்க் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாம் டபுள் செக் பண்ணிட்டோம். பெட்ரூம்லேருந்து சாமி ரூமுக்கு, பூஜை ரூமுக்கு லைட்ஸு, அப்புறம் கிச்சனுக்கு லைட்டு, நாங்கள் டைனிங் டேபிளில் எக்ஸ்ட்ரா ஸ்பாட் லைட் மாதிரி கேட்டிருந்தோம் ஹேங்கிங் லைட்ஸ்க்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க கரெக்டாக கனெக்ஷன் விட்டுருக்காங்களா, ஸ்விட்ச் பாக்ஸ் ஒயர் கனெக்ஷன் வந்திருக்கா. எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் ஊஞ்சல் கிளாம்பு கேட்டிருந்தோம், அந்த ஊஞ்சலுக்கு இந்த இடத்துல ரெண்டு கிளாம்ப் வரும் அப்படின்ட்டு. இந்த இது வந்து நார்மல் ஊஞ்சலுக்கு பெட்ரூமில் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் போர்ட்டிகோக்கு கிளாம்பு, இதெல்லாமே வச்சுருக்காங்களா, மெயின் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே கனெக்ஷன் வந்திருக்கா அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி நாள் காலையில் வந்து செக் பண்ணாங்க. அடுத்த நாள் நம்ம வந்து ரூஃப் கான்கிரீட் போடுற ரெடி ஆயாச்சு. ரூஃப் கான்கிரீட் அது மேலேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. பைப்பை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் ரூஃப் கான்கிரீட் ஃபில் பண்ண மாதிரி பார்த்துட்டு ரூஃப் கான்கிரீட் காலையில் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரூஃப் கான்கிரீட் எப்படி போட்டோம், எவ்வளோ ரேஷியோவில் போட்டோம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கம்பி எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ரூஃப் கான்கிரீட் போடும்போது நம்ம என்னென்ன பார்க்கணும், எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோலாம் நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பை குட்டீஸ் அண்ட் சிட்டீஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வி வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ சோன்.